விவசாயிகள் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே, நம்ம வயல்ல என்ன பூச்சி இருக்கு, அதுக்கு என்ன மருந்து அடிக்கணும், அது எப்படி கட்டுப்படுத்தணுங்கிறது தெரியாம தான் இந்த தப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம வந்து என்ன பூச்சி நடமாட்டம் இருக்கு, அது எப்படி கட்டுப்படுத்தலாங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து மருந்து அடிக்கிற வேலையை குறைக்கலாம், விஷம் இல்லாம நம்ம வந்து நம்மளோட உணவுப் பொருள் உற்பத்தி பண்ண முடியும். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நான் வினோத். நான் மகசூல் அறக்கட்டளையில வேளாண் ஆலோசகராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்களோட அறக்கட்டளையோட நோக்கமாக நாங்கள் வந்து விவசாயிகள்கிட்ட கொண்டு போகிறது பண்ணுற செலவை குறைக்கிறது. ஆல்ரெடி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற செலவை குறைச்சி அதிகமாக லாபம் எடுக்கிறதுக்கான வழி. இப்படி எந்த விஷயம் பண்ணாலும் அந்த விஷயத்தில் நமக்கு ஏதாவது ஒரு லாபம், நம்ம கிடைக்கிற லாபத்தை அதிகப்படுத்துறது, அதுதான் அதோட அதை தான் எங்களோட முதல் பணியாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பூச்சி மேலாண்மை முறைகளை வந்து எப்படி கடைபிடிக்கணும், அந்த முறைகளை செஞ்சு எந்த அளவுக்கு நம்ம வந்து செலவை குறைச்சி லாபத்தை அதிகப்படுத்தலாம், அதே நேரத்துல வந்து பூச்சி மருந்துகளோட விஷத்தோட பயன்பாடுகளை குறைச்சி முடிஞ்ச அளவுக்கு வந்து இயற்கை முறைகளை வந்து எப்படி நம்ம வந்து உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணலாங்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவு பண்றோம். இந்த பதிவுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து இணக்கவரிச்சி பொறிகள். இந்த இணக்கவரிச்சி பொறிகள் வந்து ரொம்ப நாளாவே நம்ம விவசாயத்தை பயன்பாட்டுல இருக்கு, ஆனா எல்லா விவசாயிகளையும் சென்ற அடிகளுங்கிறது தான் இதுல வந்து ரொம்ப வருத்தமான செய்தி. ரொம்ப இதை பத்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் பயன்படுத்துறாங்க, பல பேருக்கு இதை பத்தி என்னன்னு தெரியல. ஆனா இந்த இணக்கவரிச்சி பொறிகள் வந்து உண்மையில பயிரில் நல்லா வேலை செய்யும். அதோட வேலை எப்படி நடக்குது, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். இணக்கவரிச்சி பொறிகள், இந்த இணக்கவரிச்சி பொறிகள் வந்து எல்லா பயிருக்குமே இருக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முதன்மையான பயிரில் எடுத்துக்கிட்டோம்னா நெல்லுக்கு இருக்கு, கரும்புக்கு இருக்கு, அதே போல காய்கறி பயிர் எடுத்துக்கிட்டோம்னா கத்திரிக்கு இருக்கு, தக்காளிக்கு இருக்கு, வெண்டைக்கு இருக்கு. இது மாதிரி எல்லா பயிர்லயுமே முக்கியமான பூச்சி பிரச்சனைக்காக இந்த இணக்கவரிச்சி பொறி இருக்கதான் செய்யுது. இப்ப நெல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நெல்ல வந்து குருத்து பூச்சி, கத்திரின்னு எடுத்துக்கிட்டோம்னா கத்திரி காய்ப்புழு, பருத்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா பருத்தி காய்ப்புழு, கரும்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரும்புல வந்து இடைக்கணு புழு. இந்த மாதிரி ஒவ்வொரு பயிர்லயுமே ரொம்ப பாதிப்பை உண்டாக்கக்கூடிய பூச்சிகள் இருக்கு. அந்த பூச்சிகளுக்காக இணக்கவரிச்சி பொறி வந்து ஆல்ரெடி மார்க்கெட்ல வந்து கிடைக்குது. இந்த இணக்கவரிச்சி பொறி எப்படி இது செயல்படுது அப்படிங்கறத முதல்ல பாத்துப்போம். பொதுவா பூச்சிகள்னாவே வந்து இரண்டு பாலினம். இப்ப நம்ம உயிரினம் மாதிரிதான், அதுவும் ஒரு உயிரினம் தானே, அதுலயும் வந்து ஆண் பணி இரண்டுமே இருக்கும். இப்ப பூச்சிகள் வந்து அதோட வாழ்நாள் வந்து ரொம்ப கம்மி. இதோட வாழ்க்கை சுழற்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாலு நிலையில இருக்கு. முதல்ல வந்து முட்டையா இருக்கு, முட்டையிலேருந்து புழுவா வெளியில வருது, புழுவிலேருந்து கூட்டு புழுவா இருக்கு, கூட்டு புழுவிலேருந்து அந்த பூச்சியா மாறுது. இந்த அந்த பூச்சி பருவம் தான் முக்கியமான பருவம், அதோட வாழ்க்கை சுழற்சிக்கு இந்த அந்துப்பூச்சி பருவம் தான் முக்கியமான பருவம். ஏன்னா இந்த அந்துப்பூச்சி பருவத்துல தான் இனப்பெருக்கம் பண்ணது, அடுத்த தலைமுறை உருவாக்குது. இப்ப என்ன நடக்கும்னா இந்த அந்துப்பூச்சி பருவத்துல இருக்கும் பொழுது பெண் பூச்சி அதோட உடம்புல இருந்து ஒரு வாசனையை வெளிப்படுத்துது. இந்த வாசனைக்கு ஈர்க்கப்பட்டதான் எங்கேயோ இருக்கிற ஆண் பூச்சி அதோட வந்து இணை சேருது. இப்படிதான் பூச்சிகளை வந்து இனப்பெருக்கம் நடக்குது. எல்லா பயிர்லையும் இருக்கிற எல்லா பூச்சிகளுக்குமே அதோட இனப்பெருக்கம் வந்து இப்படிதான் நடக்குது. இப்ப இந்த முறையில தான் இனப்பெருக்கம் நடக்குது, அடுத்த தலைமுறை உருவாகுதுங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இதுல இனக்கரிச்சி பொறி எப்படி இதுல செயல்படுது அப்படிங்கறத பாப்போம். இப்ப பெண்பூச்சி உடம்புலேருந்து ஒரு வாசனை வெளிப்படுதுன்னு சொன்னோம்ல, அந்த வாசனையை தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா செயற்கையான முறையில ஒரு குப்பையில ரெடி பண்ணி நம்ம கிட்ட கொடுக்கறாங்க. இந்த குப்பை இருக்கிற அந்த இனக்கரிச்சி பொறிய நம்ம வந்து தோட்டத்துல நம்ம வயல்ல நம்ம வைக்கும்போது அப்ப அதுல இருக்கிற பெண்பூச்சியோட வாசனைக்கு ஆண் பூச்சி எங்க இருந்தாலும் அதை தேடி வந்துடும், அதை தேடி வந்து அந்த பொறிக்குள்ள வந்து மாட்டிக்கும். இப்ப இதை வந்து நாம வந்து ரெண்டு வகையில பாக்குறோம். ஒன்னு, இப்ப இந்த பொறிகளை பயன்படுத்தும் பொழுது நம்ம வயல்ல என்ன பூச்சிகளோட நடமாட்டம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நெல்ல நமக்கு வந்து குருத்து பூச்சி பிரச்சனை இருக்குதா அப்படின்னு நமக்கு வந்து பொதுவா இப்ப உள்ள விவசாயிகளுக்கு எப்ப தெரியும்னா கதிர் மணி வந்ததுக்கு அப்புறம் தெரியும். வெண்கதிர் நிறைய நிக்கும் பொழுது சரி நம்ம வயல குருத்து பூச்சி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த சூழல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மருந்து அடிச்சு அது பிரயோஜனமே இல்ல, அதை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா குருத்து பூச்சிங்கிறது ரொம்ப நெல் பயிரில் அடிப்பகுதியில் இருக்கிறது, நம்ம அடிக்கிற மருந்து அவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆகாது, போய் சேராது அந்த மருந்தோட காட்டும். இப்ப நம்ம வந்து இந்த இனக்கவரிச்சி பொறிகளை பயன்படுத்தும் பொழுது முதல்ல வந்து இதோட நடமாட்டத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம வயல பூச்சி தாக்கத்தில் இருக்கு, இதுல இருக்க பூச்சி மாட்டி இருக்குன்னா அப்ப நம்ம வயல குருத்து பூச்சியோட தாக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம நடமாட்டத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு அல்லது மூணு எண்ணிக்கையில வச்சீங்கன்னாவே நீங்க நடமாட்டத்தை தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இதே வச்சே கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறதும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், அதை தான் இன்னைக்கு நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். இப்ப நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஆறு இடத்துல ஏழு இடத்துல இதே இனக்கவரிச்சி பொறி நம்ம வைக்கும் பொழுது ஆண் பூச்சிகள் எல்லாமே அதுல வந்து மாட்டிக்குது. இப்ப ஆண் பூச்சி எல்லாமே அந்த பொறிக்குள்ள மாட்டிக்கிச்சுன்னா பெண்பூச்சியோட சேர்ந்து இனப்பெருக்கம் பண்றதுக்கு ஆண் பூச்சி இருக்காது, அப்ப அடுத்த தலைமுறை உருவாகாது. அடுத்த தலைமுறை உருவாகலன்னா அப்ப நம்ம வயல பூச்சி நடமாட்டோம் ஆனாவே குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப நமக்கு வந்து பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கான தேவை இல்லாம போயிடும்.
முதல் விஷயம் நடமாட்டத்தை தெரிஞ்சுக்கலாம், அடுத்தது இதையே நம்ம அதிகமாக பயன்படுத்தும் பொழுது இதை வச்சு நம்ம கட்டுப்படுத்த முடியுங்கிறதான் விஷயம். இதை நம்ம வந்து சோதனை முயற்சியாக நம்ம வந்து தென் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் பண்ணியிருக்கிறோம். உளுந்தில் நல்லாவே வந்து நமக்கு வந்து பலன் கிடச்சிருக்கு, பருத்தியில் நல்ல பலன் கிடச்சிருக்கு, நெல்லில் நம்ம டெல்டா மாவட்டங்கள் நெல்லில் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லா விவசாயங்களுக்கும் தெரியும், இந்த விஷயங்கள்லாம் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை நீங்கள் நம்ம வந்து பண்ணுறோம். சரி, இது எப்போ பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். எந்த பயிர் எடுத்துக்கிட்டாலும் அந்த பயிரோட ஆரம்ப கட்டத்திலே இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை வந்து நம்ம வந்து தோட்டத்தில் வந்து வச்சிடணும், வயலில் வச்சிடணும். என்ன காரணம் அப்படின்னா, முதல் தலைமுறை பூச்சிகளோட முதல் தலைமுறை ஆரம்பிக்கும் பொழுதே அந்த முதல் அந்த பூச்சி பருவத்திலேயே நீங்கள் ஆண் பூச்சி எல்லாத்தையும் அரஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை உருவாகமாக இருக்கும். நீங்கள் பயிரோட இடைப்பட்ட பகுதி கிட்டத்தட்ட வந்து பயிர் கதிர் வர பருவத்தில் கொண்டு போய் நெல் பயிரில் வந்து அந்த டயத்தில் இனக்கவர்ச்சி பொறி வச்சுட்டு எனக்கு குருத்து பூச்சி கட்டுப்படி ஆகலைன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அது மூணு நாலு தலைமுறை உருவாகி இருக்கும், அந்த தலைமுறை பூச்சிகள் அந்த வயலுக்குள்ளே இருக்கும். அதனால் நம்ம நெல்னு எடுத்துக்கிட்டோம், நெல்லோட ஆரம்ப கட்டம் ஒரு 15-20 நாளுக்குள்ள. கத்திரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்திரி பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி, பருத்தின்னு பார்த்தோம்னா பருத்தியும் பூ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இனக்கவர்ச்சி பொறிகளை வச்சா மட்டும்தான் அந்த பொறிகளை வந்து அந்த ஆண் பூச்சிகள் எல்லாத்தையும் முன்னாடியே நம்ம பிடிக்க முடியும். முதல் தலைமுறை அடுத்த தலைமுறையாக மாறத்துக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிடுவோம், பண்ணால் மட்டும் தான் இதை நம்ம வந்து ஒரு கட்டுப்படுத்தும் முறையாக நம்ம வந்து கொண்டு போக முடியும். ஒவ்வொரு பயிருக்கும் இருக்கிற பூச்சிகள் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி இனக்கவர்ச்சி பொறிகள் இருக்கு. எல்லா பொறிகளுமே இன்னைக்கு வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்கு, ஒரு சில இடங்களில் கடைகளுமே கிடைக்குது, முக்கால்வாசி எல்லா கடையும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டா மருந்தோட வியாபாரம் குறையுங்கிறதுனால மற்ற கடைகளில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில நல்ல எண்ணம் கொண்டு கிடைக்காரங்க இதையும் வந்து விற்க தான் செய்கிறாங்க. இதுலேயே வந்து நமக்கு பூச்சிகளில் பார்த்தீங்கன்னா இந்த கடிக்கக்கூடிய பூச்சிகளுக்கு இந்த மாதிரி பொறிகள் இருக்கு. இன்னொன்று நமக்கு வந்து சாறு உஞ்சிற பூச்சிகளும் நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். அந்த சாறு உஞ்சிற பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு வண்ண ஒட்டு மட்டைன்னு இருக்கு. இந்த வண்ண ஒட்டு மட்டைங்கிறது பெருசாக வேற ஒன்றும் விஷயம் இல்லை. நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், டீ கடைகளில் மாலை வேளையில் ஒரு சில கடைகளில் வந்து லைட்டுக்கு கீழே எண்ணெய் பேப்பர் தொங்க விட்டுருப்பாங்க. அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட வெளிச்சத்துக்கு பூச்சிகள் அங்கே வரும், அந்த வந்து அந்த பேப்பரில் வந்து ஒட்டிக்கும். இதுதான் இதுக்காக தொங்க விட்டுருப்பாங்க. இந்த இப்போ நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஒட்டுமட்டையில் என்ன விஷயம்னா வண்ணம், அந்த வண்ணம் தான் மெயின். ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு சில பூச்சிகளுக்கு ஒரு சில கலர் மேலே வந்து ஈர்ப்பு கூட இருக்குது, ஒரு சில வண்ணத்து மேலே ஈர்ப்பு கூட இருக்குது. அப்போ அந்த கலருக்கு இருக்கிற அட்டை எங்கே இருந்தாலும் அதில் வந்து ஒட்டிக்குங்கிறது தான் இந்த ஆராய்ச்சியில் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நீலக்கலர் நீல வண்ண ஒட்டுமட்டை, இன்னொன்று வந்து மஞ்சள் வண்ண ஒட்டுமட்டை. இந்த இரண்டு அட்டைகளுமே பார்த்தீங்கன்னா சாறு உஞ்சிற பூச்சிகளை மிக சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணுது. அதுவுமே பார்த்தீங்கன்னா நெல் பயிரில் இருக்க சாறு உஞ்சி பூச்சிகள் இருக்குது. காய்கறி பயிரில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா துளைக்கக்கூடிய பூச்சிகளாக இருக்கட்டும், அதே நேரத்தில் இன்னொன்று மற்றொன்று பார்த்தீங்கன்னா அந்த சாறு உஞ்சிற பூச்சிகள் தான். அதுக்குமே வந்து இந்த வண்ண ஒட்டுமட்டைகளை வந்து பயன்படுத்தலாம், தென்னைக்கு வந்து பயன்படுத்தலாம், எல்லா வகை பயிர்களுக்குமே சாறு உஞ்சிற பூச்சிக்கு நம்ம இந்த வண்ண ஒட்டுமட்டைகளை வந்து பயன்படுத்தலாம். இதுவுமே மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக அவைலபிள் கிடைக்குது. இல்லை என்னால் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது, இது வந்து ரொம்ப பெரிய காசும் கிடையாது, நம்ம மருந்து வாங்குற செலவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மியான செலவு தான். நீங்கள் வந்து வாங்கி வைக்க வேணா, இந்த வண்ண ஒட்டுமட்டையை வந்து நீங்கள் வந்து கடையில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சார்ட் பேப்பர் நல்ல மஞ்சள் கலரில் இருக்கிற சார்ட் பேப்பரில் கிரீஸை தடவி வச்சு விடுங்க. இல்லை ஒரு தகரம் இருந்ததுன்னா அந்த தகரத்தில் மஞ்சள் கலரில் தடவி விட்டுட்டு அதை நீங்கள் வயலில் மேலே கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு வச்சிங்கனாவே பூச்சிகள் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பலனாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. எங்களோட அறக்கட்டளை சார்பாக நாங்கள் விவசாயிகள்ட்ட கேட்டுக்கிறது என்ன விஷயம்னா, நம்ம விவசாயத்தில் இந்த பூச்சி மேலாண்மைங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதில் எந்த அளவுக்கு நம்ம வந்து பூச்சி மருந்துகளோட பயன்பாட்டை குறைக்க முடியுமோ குறைச்சி நம்மளோட லாபத்தையும் அதிகப்படுத்தணும். அப்போ தான் நம்ம வந்து பூச்சி மருந்துகளோட பயன்பாட்டை குறைச்சோம்னாவே நமக்கு தானா செலவு குறைய ஆரம்பிச்சிடும், அப்போ நம்மளோட லாபத்தை அதிகப்படுத்தலாம். அதே நேரத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷம் மருந்துகள் அதை நம்ம வந்து குறைக்க முடியும். மேலும் இதை பற்றி உங்களுக்கு தகவல் நிறைய தேவைப்பட்டதுன்னா என்னோட தொடர்பு எனக்கு கொடுக்குறேன், அந்த எண்ணங்களுக்கு நீ தொடர்பு பண்ணிக்கலாம் கூட, நாங்கள் வந்து உங்களுக்கு பரிந்துரை பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்கிறோம். என்னோட தொடர்பு எண் வந்து கீழே வந்து லிங்க்ல வரும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நன்றி.